ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னன்ட்டு பார்க்கலாம். சுட சுட சாதம் வந்து பாலக்கீரை வந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறமா காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணியிருக்கிறேன். காலிஃப்ளவர் பொரியல் அதோட அப்பளம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் வந்து. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இன்றைக்கி பன்னீர் டோனட். அதுக்கு முதல் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுக்கிறேன். பன்னீர் வந்து ஒரு பெரிய பன்னீர் 150 கிராம் பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் திருவிட்டேன் நல்லா. அதேமாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் அதையும் நல்லா வேக வச்சு திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் பவுலில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அப்படியே பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நான் இதில் வந்து சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்க்க போகிறேன் திரும்ப. ஒரு அது வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு வந்து 7-8 ஸ்பூன் மக்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மொதல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பாருங்க நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தப்பில் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாவை வந்து உருட்டிக்கலாம். மாவு வந்து சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து கையில் தான் வந்து இப்போ வந்து உருட்டியிருக்கிறேன். ரவுண்டாகவும் ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நான் தட்டிட்டு சைடில் வந்து கை வச்சே இப்படி ஒரு சின்னதாக நம்ம அந்த வடைக்கு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து குக்கீஸ் கட்டர் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் நல்லா நடுவில் நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சிடலாம். கட்டர் இருந்ததுன்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் மெதுவாக அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி ப்ரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம டோனட்டை இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு மேலே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து உடனேவும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஈவினிங் டைமுக்கு நம்ம மார்னிங்கே கூட ஃப்ரீயாக இருக்கும் போது செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன்.
நம்மளோட டோனட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை உடனே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஈவினிங் தான் பசங்களுக்கு கொடுக்கலான்ட்டு நான் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்காக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்னிங் கூட உருளைக்கிழங்கு எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் அவ்வளோத்தையும் செய்யும் போது ரொம்ப டயர்டாகிடுவோம். பட் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து டோனட் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து நான் அப்படியே சூடு பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா சூடானானா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒன்று இல்லைன்னா ரெண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். வந்துட்டு பாருங்கள், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நான் அடுத்ததையும் எடுத்து இதே மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். இதுவும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பன்னீர் டோனட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். பன்னீர் பொட்டட்டோ எல்லாமே இருக்குது, அதனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்த்துடலாம் இப்படி இருக்குன்ட்டு. நான் அதை ஒன்று எடுத்து பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.